Hi friends, welcome to my channel. இப்போ நான் பார்க்க போறேன்டா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். பல நண்பர்கள் கேட்டது, அதாவது கல்ஃப் நாட்டில இருந்து எப்போ வந்து நம்ம ஊருக்கு நார்மல் ஃளைட் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு. சோ அதுக்கான அந்த வீடியோ தான் இது. இதுல வந்து அந்த ஃளைட் பத்தியே உண்டானது, அதே மாதிரி வந்து ஏர்போர்ட்டுக்கு வர பயணிகளுக்கு ஒரு 10 புதிய நிபந்தனைகளும் வந்து விதிச்சிருக்காங்க. அதாவது கல்ஃப் ஏர்போர்ட்ல. சோ அதையும் பாப்போம். फर्स्ट அவங்க என்ன சொல்லிருக்காங்கடா, கொய்த் சர்வதேச விமான நிலையத்துல வந்து நார்மல் ஃளைட் ஓபன் பண்றதுக்கு வந்து அதாவது விமானங்களை இயக்குவதற்கான ஒருங்கிணைந்த திட்டம் படிப்படியாக உருவாக்கப்பட்டு அதாவது ஒரு படிப்படியா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து தேதியோட மறுதொடக்கம் செய்ய காத்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து பொது நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சாத் அல் ஒடாபி அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிருச்சு. கவர்மெண்ட் தரப்புலேருந்து தேதியை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டு நார்மல் ஃப்ளைட்டு இயக்கிறதுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 கட்டமாக வந்து நாங்கள் இயக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது 3 நிலைகள் அடிப்படையாக கொண்டது என்று சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து 30% ஃப்ளைட்டு வந்து நான் கொய்த் சர்வதேச விமான நிலையத்திலேருந்து போயிட்டு வரோன்ருக்காங்க. ரெண்டாவது கட்டமாக வந்து 60% போயிட்டு வரோம். மூணாவது கட்டமாக வந்து டோட்டலாக 100% நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு நிலையில் இருக்கிறவங்க எப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிக்கு மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்குதுங்களா, அது வந்து எந்தெந்த நாடாக அரபு நாடும் அது இல்லாமல் வந்து எந்தெந்த நாட்டெலாம் வந்து கொரோனா பாதிப்புலையும் அந்த நாடுகளுக்கு போயிட்டு வரோன்னு இருக்காங்க. இல்லை ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குதுங்களா, மூணாவது கட்டம், அது வந்து டோட்டலாக வந்து 100% வந்து எல்லா நாட்டுக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் வந்து அவங்க தேதி அறிவிச்சாங்கன்னா சீக்கிரம் வந்து அது ஏண்டா எல்லா திட்டத்தையும் வந்து ஆல்ரெடி வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த தேதிக்காண்டி தான் நாங்கள் வந்து காத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உயர் அதிகாரியை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் அதாவது ஜூன் அல்லது ஜூலைக்குள்ளே வந்து இந்த தேதி அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஒரு 10 புதிய நிபந்தனைகளையும் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு அதாவது பயணிகள் பேசஞ்சர்களுக்கு வந்து இது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் வந்து ஒரு 10 புதிய நிபந்தனைகளும் வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்ன நிபந்தனைனா, அதாவது ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களோட ஃபேஸ் மாஸ்க்கு, கை க்ளவுஸ், ஹேண்டு க்ளவுஸ் போட்டுக்கணும் 2. மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்டா, அதாவது நீங்கள் 1 or 2 hours வந்து நீங்கள் வந்து லேண்ட் ஆகிருவீங்கன்னா உங்களுக்கு வந்து சிற்றுண்டி கொடுப்பாங்கள்ல, அந்த ஸ்நாக்ஸ் அது கொடுக்க, அதாவது ஃபுட்டு கொடுப்பாங்களா அது கொடுக்க மாட்டாங்க. அதாவது லாங் டிரைவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. லாங் ரொம்ப நேரம் நீங்கள் ஜர்னி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. பக்கத்தில் உள்ளது ஒரு மணி நேரத்தில் போய் லேண்ட் ஆயிரும், 2 மணி நேரத்தில் லேண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சிற்றுண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதாவது பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்து ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சுங்க, ரெஸ்ட் ரூம் கொடுப்பாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு அந்த இது அதாவது ரூம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஃபே ஐட்டம் வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த பஃபே ஐட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வரிசையில் நிற்கும் போது நீங்கள் செக்கிங்கில் இருந்தாலும் சரி, இமிகிரேஷனில் இருந்தாலும் சரி, 1 by 1 சோசியல் டிஸ்டன்ஸை விட்டு கரெக்டாக நிற்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. 5ஆவதாக வந்து நீங்கள் எந்த பொருள் ஏர்போர்ட்டில் வாங்கினாலும் சரி, டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினாலும் சரி, வித் டியூட்டியில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு கேஷ்லெஸ் தான். அதாவது நீங்கள் கேஷ் கொடுத்து எந்த பொருளும் வாங்க முடியாது, கேஷ்லெஸ் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி வந்து விமான நிலையத்துலேயும் சரி, ஃப்ளைட்டு உள்ளேயும் சரி, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த நெத்தியில் வந்து அந்த டெம்பரேச்சர், உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத கம்பல்சரி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் விடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டில் நீங்கள் எங்கே ஏர்போர்ட்டில் அங்கங்கே வந்து ஹேண்ட் சானிடைசர் வச்சுருப்போம். நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் உங்களோட கையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அந்த சானிடைசர் மூலிமா வந்து உங்கள் கையை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிபந்தனை சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நார்மல் ஃப்ளைட்டு எல்லா பயணிகளும் போயிட்டு வர மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து கொய்த் சர்வதேச விமான நிலையத்திலேருந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.